எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு சுவையான சின்ன வெங்காயம் தீயல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், சின்ன வெங்காயம் ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன், 2 முருங்கைக்காய், கொஞ்சம் வெல்லம், 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேங்காய் 1/2 மூடி, கொஞ்சம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை மேலே போட்டிருக்கேன், புளி 1 நெல்லிக்காய், ரீஃபைண்ட் ஆயில் தேவைக்கு, உப்பும் தேவைக்கு எடுத்துக்கலாம். பாருங்க, முதல்ல கேஸ் பற்ற வச்சு பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம வந்து இந்த வெந்தயத்தை போடலாம். 1/4 டீஸ்பூன் தான் வெந்தயம், ஜாஸ்தி போடாதீங்க, கசப்பு வரும். பாருங்கள், வெந்தயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த தேங்காய் 1/2 மூடி எடுத்துருக்கேன் இல்லையா, அதை நம்ம போடலாம். அதில் வந்து 4-5 சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது வந்து இந்த மசாலாவுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், அதுக்காக தான் இது வந்து நம்ம நல்லா செவுக்க வறுக்கணும். இப்போ இது வறுக்கிற டைமில் நம்ம வந்து இந்த பக்கம் சின்ன வெங்காயம் வதக்கணும், அது நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சட்டி வச்சுருக்கேன் நான் குழம்பு செய்கிறதுக்காக. எண்ணெய் ஊற்றிருக்கேன், ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன், 4 ஸ்பூன் எண்ணெயை விட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த சின்ன வெங்காயம் தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீள நீளமாக 4 கட் பண்ணிவிடுங்க. பெருசாக இருக்குது, கொஞ்சம் வெங்காயம் பெருசாக இருக்கிறதுனால 4 இல்லைன்னா 6 இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இந்த மசாலாலாம் அதில் பிடிக்கும். இப்போ வந்து இது வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு போடலாம். இதில் இந்த மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அதுவும் போட்டுடலாம். இந்த முருங்கைக்காய் இருக்குது பாருங்கள், 2 முருங்கைக்காய். இந்த சின்ன வெங்காயத்தோட இந்த முருங்கைக்காய் போட்டு இந்த தீயல் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த தேங்காய் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் வந்து தனியாத்தூள் மிளகாத்தூள் போடலாம். நான் ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து புதுசாக பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் கேஸை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு பொறுமையாக பண்ணுங்கள். இது வந்து 4 டீஸ்பூன் தனியாத்தூள். நான் கொஞ்சம் கிரேவி நிறைய பண்ணுறேன், அதனால் நீங்கள் கிரேவிக்கு தகுந்த மாதிரி மசாலா சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு செஞ்சு 2-3 நாள் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் இதை தக்காளியே யூஸ் பண்ணலைங்க. நம்ம தூள்ன்றதுனால நீங்கள் கை விட்டிங்கன்னா அடியில் இருக்கிற தூள் வந்து அடி பிடிச்சிடும், அதனால் 2 மினிட்ஸ் தான். வெங்காயம் தேங்காய் வதங்கிறதுக்கு கரெக்டாக 10 நிமிஷம் ஆச்சு. இந்த மிளகாத்தூள் தனியாத்தூள் போட்டு 2 மினிட்ஸ் போகும் பாருங்கள், கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரேன் நான். பாருங்கள், இந்த வெங்காயம் முருங்கைக்காய் நல்லா வதங்குது. எண்ணெய் வேணும்னா இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் எண்ணெய் கூட விட்டுருக்கேன் இதில். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த அரைச்சிட்டு வந்த விழுதை வந்து இதில் போடலாம் நம்ம. இப்போ அந்த புளி கரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, வந்து கரைச்சிட்டு வந்து இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த வெல்லம் இருக்கு பாருங்கள், நல்லா 2 கொதி வரும். கன்சிஸ்டன்சி பார்த்துங்க, புளி மட்டும் கொஞ்சம் பார்த்து ஊற்றுங்க. புளி வந்து ரொம்ப தூக்கலாக இருந்தால் குழம்போட டேஸ்ட்டு போயிடும், அதனால் புளி மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக, நீங்கள் எவ்வளோ குழம்பு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி எடுத்துங்க. இதுதாங்க இதனுடைய கரெக்டு கன்சிஸ்டன்சி. இப்போ 2 கொதி வந்ததுன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும். பாருங்கள், இது நல்லா கொதி வந்துருச்சு. இது சுண்டெல்லாம் வேணாங்க, ஏன்னா நம்ம எல்லாமே வறுத்து தான் அரைச்சிருக்கோம். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்து நீங்கள் அந்த மிக்சிங் ஊற்றிட்டு இது பாருங்கள், இதுதான் கரெக்டு இதனுடைய கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சுண்டை விட வேண்டாம். நீங்கள் சட்டியிலெல்லாம் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். சூப்பரான தீயல் ரெடிங்க. இது வந்து சாதத்துக்கு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதை தாளித்து கொட்டலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் பேனை வச்சுருக்கேன், கொஞ்சம் எண்ணெயை விட்டு இதை தாளித்து விடலாம். இன்க்ரீடியன்ஸில் கடுகு சொல்லலை நான், ஆனால் தாளித்து விட வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் ஒரு அழகாக இருக்குமே, குழம்பு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதுக்காக தான் தாளிக்கிறேன் நான். கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான சின்ன வெங்காயம் தீயல் ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.